மின் கட்டண உயர்வை கண்டித்து நெல்லையில் திமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எஸ் வி பொன்னையா பாண்டியன், மத்திய மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் அவர்களின் தலைமையில் மற்றும் தலைமை கழக பேச்சாளர் பாம்பு கிருஷ்ணன், நெல்லை முத்தையா, மலைப்பாண்டியன், வட்டச் செயலாளர் நெல்லை ரவி, எஸ் கே பி குண்டு பாண்டியன், ரங்கா கண்ணன், மாரிமுத்து, முருகன், சங்கர் உட்பட 50-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தளபதியினுடைய ஆணைக்கிணங்க இன்று திருநெல்வேலி மத்திய மாவட்ட விவசாய அணியின் சார்பாக நெல்லை சந்திப்பு சூப்பர் மார்க்கெட் அருகில் சுமார் 100-க்கும் மேற்பட்டோர் இன்று மின்கட்டண உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அதாவது பொதுமக்களுடைய இந்த கொரோனா வைரஸ் தாக்கலின் இதில் ஊரே முடங்கி கிடக்கும் சூழ்நிலையில் தமிழக அரசு மின்கட்டண உயர்வை உயர்த்தியுள்ளது. பக்கத்தில் உள்ள அண்டை மாநிலமான மகாராஷ்டிரா, கேரளா, ஆந்திரா இவர்களெல்லாம் மின்கட்டண உயர்வை சலுகைகள் வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் தமிழக அரசோ இன்று மின்கட்டண உயர்வை உயர்த்தியுள்ளது. பொதுமக்கள் வேலையில்லா திண்டாட்டத்தில் இருந்து கொண்டிருக்கும் வேளையில் இப்படிப்பட்ட அரசு தமிழகத்துக்கு தேவையா என்று எங்களுடைய தளபதி அவர்கள் பலமுறை அறிவிப்பு மூலம் கொடுத்தும் இவர்கள் அதுக்கு செவி சாய்க்கவில்லை. அதனால் இன்று பொதுமக்களுக்காக எங்களுடைய கட்சியின் சார்பாக, திராவிட முன்னேற்ற கட்சியின் சார்பாக இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் வீடுதோறும் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த மின்கட்டண உயர்வை குறைக்காவிட்டால் தளபதியின் ஆணை கிடங்க மேலும் ஆர்ப்பாட்டங்கள் மாபெரும் அளவில் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நெல்லை மத்திய மாவட்டம் சார்பாக எஸ் வி பொன்னையா பாண்டியன், மத்திய மாவட்ட விவசாய மாவட்ட அமைப்பாளர்.